இந்தியா கூட்டணி சார்பில் மதுரை தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு வாக்கு கேட்டு பொத்தானியாபுரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்து வருகிறது, நம்மை மதிப்பது கிடையாது. மதுரையில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்ட தேசிய மருந்தியல் ஆய்வு நிறுவனத்திற்கு இதுவரை பணம் ஒதுக்கவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு போனதோடு சரி, இதுவரை என்னவானது என யாருக்கும் தெரியாது. பிற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசின் நிதியில் கட்டி முடிக்கப்பட்டு தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மட்டும் ஜப்பானில் போய் காசு வாங்கிவிட்டுதான் கட்ட வேண்டுமாம். மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு முனையமாக மாற்றக்கோரி விடுத்த கோரிக்கையை இதுவரை செயல்படுத்தவில்லை. உபியில் ஒன்றும் கிடையாது, ஆனால் அங்கு பல பன்னாட்டு விமான நிலையங்களை அமைத்து தருகிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதாக மோடி வாக்குறுதி கொடுத்தார். அது குறித்து கேட்டால் பக்கோடா போட சொல்கிறார் அமித்ஷா. நாங்கள் பக்கோடா போடுவதற்கு நீங்கள் எதற்கு ஆட்சியில் இருக்க வேண்டும்? அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமித்து பெயர் மாற்றமே செய்து விட்டது. இதை பற்றி எல்லாம் கேட்பதற்கு தைரியமோ திராணியோ மோடிக்கு கிடையாது. இதை நாம் கேட்டால் நம்மை நக்சல் என்பார்கள், ரெய்டு நடத்துவார்கள். போராடும் விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொலை செய்துவிட்டு ஆட்சி நடத்துகிறது பாஜக. தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக புல்வாமாவில் நம்முடைய வீரர்களை பலி கொடுத்தவர்களுக்கு நம் மீது என்ன அக்கறை இருக்க போகிறது? பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் நடக்கும் கடைசி தேர்தல் இதுதான். ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. மோடி நாடாளுமன்றத்திற்கு வரவே இல்லை. இந்த தேர்தல் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என பேசினார். இந்த தொகுதியிலே நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாள் சுட்டிய நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். வெங்கடேசன் அவர்கள் உங்களுக்காக பாராளுமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்காக போராடக்கூடிய ஒருவர், தொடர்ந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரக்கூடிய ஒருவர் தான் சு வெங்கடேசன் அவர்கள். அவருக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை அறிவாள் சுட்டிய நட்சத்திர சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் மற்ற இடங்களை எல்லாம் விட மிக தெளிவாக தன்னுடைய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். அதே நேரத்திலே மொழி என்றால் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகள் என்றால் அதற்காக எந்த நிலையிலும் போராடக்கூடியவர்கள்தான் நம்முடைய மக்கள். பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. நம்மை அவர்கள் மதிப்பதே கிடையாது. நைபர் என்ற மாற்று மருத்துவத்திற்கான ஒரு அமைப்பை இங்கே உருவாக்குவதற்கு அண்ணன் அழகிரி அவர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தபொழுது அறிவிப்பு வெளியானது. அது இங்கே இன்னும் இன்று வரை வரவில்லை. நான் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரியை நேரடியாக சந்தித்து அந்த நைப்பருக்கு, இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய நைப்பருக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டதை இன்னும் பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கேட்ட பொழுது, ஆமாம், மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கெல்லாம்
பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அதனால எல்லா ஊருக்கும் கட்டிடுவாங்க, தமிழ்நாடுனா கட்ட மாட்டாங்க. அதே போல எய்ம்ஸ் மதுரை, எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டிட்டு போனதோடு சரி, இதுவரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. திரும்ப திரும்ப பணம் ஒதுக்கீடு செய்கிறோம், பணம் ஒதுக்கீடு செய்கிறோம், வேலைகள் தொடங்குகிறது என்று சொல்கிறார்களே தவிர அந்த எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இங்கிருந்து ராமநாதபுரத்துக்கு போய் பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா எய்ம்ஸ், எல்லா எய்ம்ஸும் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்க எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க எய்ம்ஸ் கட்டணும்னா மட்டும் ஜப்பானுக்கு போய் ஜப்பான்ல இருந்து காசு வாங்கிட்டு வந்துதான் கட்டணுமா? ஏன்னு எனக்கு புரியல. எல்லா எய்ம்ஸுக்கும் இந்தியா, அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுத்து கட்டுகிறது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜப்பான்ல இருந்து வந்து அங்க போய் காசை வாங்கிட்டு வந்து கட்டினாதான் கட்ட முடியுங்கிறாங்க. அதே போல மதுரை விமான நிலையம், அது ஒரு பன்னாட்டு விமான நிலையமாக, சர்வதேச விமான நிலையமாக நிறைய பயணிகள் இருக்காங்க. அதை அறிவிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவையில்லை, தமிழ்நாட்டில் இத்தனை விமான நிலையங்கள் இருக்கு, சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு, அதனால மதுரையை நாங்கள் அறிவிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா அதே போல அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி, குஷிநகர், லக்னோ, இப்ப சமீபத்துல அயோத்தியா, இது அத்தனையும் உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு இத்தனை பன்னாட்டு விமான நிலையங்களை அமைத்து தருகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கேட்டா உங்களுக்கு இருக்கிறதே போதும், இது மேல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை விட என்னன்னா சமீபத்துல அம்பானி, அம்பானி தெரியும், அம்பானி அதானி, அவங்க ரெண்டு பேருக்காக தானே நம்முடைய பிரதமர் ஆட்சியை நடத்துறாரு இல்லையா? பிஜேபி ஆட்சி யாருக்கு நடக்குது? அதானிக்கும் அம்பானிக்கும். அதே போல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பணக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நடத்துறாங்க. நம்ம விவசாயிகள் வந்து கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. நம்ம விவசாயிகள், இந்தியாவில எத்தனையோ லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக கடனை ரத்து செய்யணும் செய்ய மாட்டார். பிஜேபி ஆட்சிக்கு வந்த போது நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? 2 கோடி இளைஞருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன்னாரு. வேலை வாய்ப்பு என்னாச்சு? வரல. போய் கேட்டா அதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? போய் பக்கோடா போட, அதுவும் வேலை தான். நாங்க பக்கோடா போடுறதுக்கு நீங்களே ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று இப்படி மமதையோடு பேசக்கூடியவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல, அதுவும் நாட்டுடைய பாதுகாப்பை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை எடுத்து 10 நாள்ல சர்வதேச விமான நிலையமாக அந்த கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. கல்யாண பரிசு, நம்முடைய பிரதமருடைய பரிசு. 10 நாள்ல ஒரு விமான நிலையம் அவர்களால் அமைக்க முடிகிறது ஒரு கல்யாணத்திற்கு. ஆனா மதுரைக்கு கேட்டா உங்களுக்கு தேவையில்லை என்று பதில் சொல்கிறார்கள். இதே போல விவசாய கடன் ரத்து இல்ல, மாணவர்களுடைய கல்வி கடனுக்கு ரத்து கிடையாது, விவசாயிகளுடைய அடிப்படை ஆதார விலை அதை தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பதில் இல்ல, அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு ரோட்ல ஆணிய போடுறாங்க, இருப்பு சிவர்களை எழுப்புகிறார்கள், ட்ரோன்ல வச்சு கண்ணீர் புகை அடிக்கிறார்கள். அவங்க ஏதோ வேற நாட்டு படை தீவிரவாதிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாது
அப்படின்னு அவங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவுனா 68,000 கோடிக்கு மேல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க கடனை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் 100 நாள் வேலை இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு காசை அள்ளி கொடுக்கிறார்கள், ஆனா 100 நாள் வேலை காங்கிரஸ் திமுக ஆட்சியில நம்முடைய கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு 100 நாளாவது சம்பளத்தோட வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது முன்னாடி இருந்து ஆட்சி கொண்டு வந்த திட்டம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு காசு குறைக்கப்படுது. காசு குறைக்கப்பட்டு இப்பொழுது இந்தியா முழுக்க யாருக்குமே 100 நாள் வேலை இல்லை, சம்பளமும் போடுறது இல்லை, 6 மாசம் ஆனாலும் சம்பளம் போடுறது இல்லை. இப்படி சாதாரண அடித்தட்டிலே இருக்கக்கூடிய ஏழை மக்களை கூட ஒரு திட்டம், காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம்ங்கிற ஒரே காரணத்துக்காக நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மீது ஏதாவது கொஞ்சமாவது அக்கறையோ மனித நேயமோ ஈரமோ மனசுல இருக்கா இல்லையா? இருந்தா யாராவது இதை செய்வாங்களா? பேசுறாரு மோடி என்னவோ, நான் தான் இந்த நாட்டையே பாதுகாப்பேன், நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குங்கிறாங்க. நான் கேக்குறேன், அங்கே சைனா அருணாச்சல பிரதேசத்துல கிட்டத்தட்ட 30 கிராமங்களை எடுத்து அதுல கட்டடங்கள் கட்டி அதுல அவங்க சீன மொழியில பேர் கூட வச்சிட்டாங்க அந்த ஊர். நம்ம நாட்டுல வந்து நம்ம ஊரை எடுத்து நம்ம இடத்துல அவங்க வீடு கட்டி குடியிருந்து கிராமத்தை நிர்வகிச்சு பேரும் வச்சாச்சு. அதே போல லடாக்ல 1,000,000 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தைரியமோ திராணியோ நரேந்திர மோடிக்கோ பிஜேபிக்கும் கிடையாது. ஆனா இவங்க தான் நாட்டுப்பற்ற பத்தி பேசுவாங்க, நம்ம கேட்டோம்னா அர்பன் நக்சல்னுவாங்க, நம்மள தேச விரோதின்வாங்க. யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்டால், பத்திரிகையில இருக்கக்கூடிய நண்பர்கள் கேள்வி கேட்டால், ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் கேள்வி கேட்டால் அவங்க மேல ரெய்டு, இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் பாயும். பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில வைப்பாங்க, இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். இதையெல்லாம் விட்டுருங்க, பெரிய பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும் இவங்களை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் சிறை தரப்படுகிறார்கள், வழக்கு தொடரப்படுகிறது. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் யாராவது அடி பணிஞ்சு பயந்து பிஜேபியில போய் சேர்றாங்க, பிஜேபி கூட்டணியில போய் சேர்றாங்கன்னா என்ன நடக்குது? பிஜேபி ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கா, அந்த வாஷிங் மிஷின்ல உள்ள தூக்கி போட்டுருவாங்க, அவங்க தூக்கி போட்டு துவைச்சு வெளியில எடுத்து காய போடுவாங்க. அப்ப சுத்தமா வழக்கே இருக்காது, ஒண்ணும் இருக்காது. 10 வருஷமா நடந்த வழக்கெல்லாம் காணாம போயிடும். ஏன்னா பிஜேபியில சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க எந்த வித குற்றம் குறை இல்லாதவராக மாறிவிடலாம். ஆனா மீறி அத்தனை பேர் காங்கிரஸ் உடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முழக்கப்பட்டிருக்கிறது. 2 முதலமைச்சர்கள் சிறையில இருக்காங்க, துணை முதலமைச்சர் மாத கணக்கிலே சிறையில இருக்கிறார். இங்கே ஒரு அமைச்சர் செல்லில் பாலாஜிக்கு பெயிலே கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறாங்க. இப்படி எதிர்கட்சிகளை எல்லாம் மிரட்டக்கூடியவர்கள், மிரட்டியே ஆட்சியில இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள், 2 விவசாயிகள் தமிழ்நாட்டில் பிஜேபியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவன் நிலத்தை புடுங்கணும்னு நினைக்கிறார், ஏமாத்தி வாங்கிக்கணும்னு நினைக்கிறார். அவன் 2 பேரும் தன்னுடைய நிலத்திற்காக ஏழை விவசாயிகள் அந்த
முதியோர் உதவி தொகையை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு விவசாயிகளோட நிலத்தை புடுங்கணுங்கிறாங்க. அந்த விவசாயிகள் போராடிய காரணத்துக்காக அவங்க மேல பண மோசடி வழக்கு போடுது இந்த அரசு பிஜேபி. நான் கேக்குறேன், போராடிய விவசாயிகள் மேல கார விட்டு ஏத்தி நாலு விவசாயிகளை கொன்ற ஆட்சிதான் பிஜேபி. மாத கணக்குல வருட கணக்குல போராடித்தான் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திருப்பி வாங்கினாங்க. அதில் இறந்த விவசாயிகளுடைய கணக்கு, அதே போல 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார். அதில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக புல்வாமாவில நம்முடைய வீரர்களை பலி கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி நாடகம் நடத்திய பிஜேபிக்கு இந்த நாட்டின் மீது ஏதாவது அக்கறை இருக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்க. அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க மறுபடியும், ஆனால் வந்தால் இதுதான் இந்தியாவின் கடைசி தேர்தல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது, சர்வாதிகாரம் மட்டும்தான். ஜனநாயகத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பாராளுமன்றத்துக்கு பிரதமர் வரதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மறுபடியும் இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது. நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல, தேர்தல் நாள் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மதுரைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். மிக அழகான நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் போய் படிக்கக்கூடிய கலைஞர் நூலகம் இங்குதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுரையை மாநகராட்சியாக உயர்த்தி தந்தது நம்முடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். மதுரைக்கு இன்னும் வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக டைட்டில் பார்க்க அறிவித்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல இந்த பகுதியிலே தொழில்கள் அதிகமாக வருவதற்காக முதலீடுகள், அதற்கான நிலம் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வரணும்னா நமக்காக வர தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால், இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தலிலே இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறுவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்காங்க. இன்னைக்கு 1100 ரூபாய் விற்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும். பெட்ரோல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 75. டீசல் 65. 10 அடிக்கு ஒரு டோல் கேட் வச்சு காசு கொடுக்குறாங்களா? நம்ம ஒன்றியத்தை நம்ம ஆட்சி வந்தவுடன் சொல்லுங்க எல்லாத்தையும். அதே போல காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது, நீங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மேல 1 லட்சம் ரூபாய். இத்தனை திட்டங்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி வர வேண்டும். நம்ம நிதியெல்லாம் புடுங்கிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு காசே திருப்பி கொடுக்காம நிவாரணமே தராத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சு வெங்கடேசன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.